Hi friends, welcome to SPI Reveals channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Sebamed brand-ல இருந்து Sebamed baby lotion தான். இந்த ப்ராடக்ட்ல Amazon-ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 5600 people யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு தெரிஞ்சு தான் யூஸ் பண்றாங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ண டோட்டலா 20 இன்கிரியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டுன்னு ஒரு எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருப்பேன், ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் எதுவும் ஹைலைட்டாக இல்லை. கீ இன்கிரியண்ட்டாக இருக்கிறது கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளிசரின் பெஸ்ட்டு மாய்ச்சரைசர்னு தெரியும். ஸ்கின்னோட லேயர் வரைக்கும் போய் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஸ்மூத்னஸ்க்காக அலண்டைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நேச்சுரல் மாய்ச்சரைசர் அண்ட் நேச்சுரல் இன்க்ரியன்ட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் ஒர்க் பண்ணும், ஆக்னி வராமல் பார்த்துக்கும், எக்ஸ்போலியேட்டும் பண்ணும், சன்பர்னில் வர ரெட்னஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அதர் இன்க்ரியன்ட் என்னென்ன ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னுக்கு பாதிப்பு தரக்கூடிய நிறையா பேட் இன்க்ரியண்ட்டை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று ஆல்கஹால் பற்றி பார்க்கலாம். ஸ்கின்னை டீஹைட்ரேட் பண்ணுறதுல பெஸ்ட்டு ஆல்கஹால் தான். எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், பிரேக் அவுட் வரும், ஸ்கின்னோட பேரியர் ஃபங்க்ஷனையே மாற்றிடும். அதனால் ஆல்கஹால் யூஸ் பண்ணிங்கனாலே இது மாதிரி ஸ்கின் பேச்சஸ் விழுந்துடும், ஸ்கின் சீக்கிரமாகவே ஏஜிங் ஆயிரும். ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ்லாம் வந்துட்டால் அதை திருப்பி சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆல்கஹாலை ட்ரிங்க் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவோம். ஆல்கஹால் இருக்க ப்ராடக்டை பேபிகளுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆஸ்பரல் பால் மின்டேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு விட்டமின் சிலேருந்து டிரைவ் பண்ணுற லாஸ்ட் ஃபார்மேஷன் தான். இது ஒரு ஆயில் சொலிபலாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்ஃப்யூம் போட்டிருந்தாலே அதில் 30-50 இன்க்ரியண்ட்டை ஆட் பண்ணி தான் பர்ஃப்யூமை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை ஆட் பண்ணும் போது நிறைய ரேஷஸ் வரலாம், இச்சினஸ் வரலாம், உங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் வரைக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஃப்ராக்ரன்ஸ் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த ப்ராடக்டில் 2-3 இன்க்ரியண்ட் நல்ல இன்க்ரியண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு பாதிப்பு தரக்கூடிய நிறைய இன்க்ரியண்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ராடக்டை கண்டிப்பாக யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரைஸும் 420 ருபீஸ்க்கு 100 ml ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹைஃபையான இருக்குது. இந்த ப்ராடக்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா Sebamed பிராண்ட் வந்து நல்ல பிராண்ட் தான். ஆனால் அதில் இருக்க எல்லா பிராண்டுமே நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இன்க்ரியன்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.